Assalamualaikum and hi everyone. Now, உங்க ரோஷி எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? We all are doing good. Again, இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlogல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் வர்க் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் செய்யறேன்றது தான் இந்த வீடியோ. And அது கூடவே பாத்தீங்கன்னு சொன்னா நான் தூங்க போறதுக்கு முதல்ல அடுத்த நாளைக்கு உரிய சில ப்ரீபரேஷன்ஸ் எல்லாமே செய்து வச்சிட்டு தான் தூங்குவேன். இந்த மாதிரி செய்து வச்சிட்டு தூங்கும்போது அடுத்த நாள் மார்னிங் நாங்க எந்திரச்சதுமே டென்ஷன் ஆகாம ஸ்ட்ரெஸ் ஆகாம எங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே செய்துட்டு நாங்கள் உரிய டைமுக்கு வந்து எங்களால் ஒர்க்குக்குமே போகலும். ஸோ இதுக்காக நான் என்ன மாதிரியான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே செய்து வச்சுக்கொள்ளுவேன்றதை தான் அந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஈவினிங் ருட்டீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் ஒரு 5:30 அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். ஒர்க் முடிஞ்சு வந்ததுமே நான் ரெஃப்ரெஷ் ஆகி தொழுதுட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக கிச்சனுக்கே வந்துடுவேன். பிகாஸ் ஆஃபீஸ்லேருந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறப்போ ரொம்பவுமே ஹரிபரியாக வந்து போகிறதுனால வெசல்ஸ் எதுவுமே வாஷ் பண்ணாமல் சிங்கில் தான் போட்டுட்டு போயிருந்தேன். அதனால் சிங்க் எல்லாமே ஃபுல்லாக நிறைஞ்சி இருந்துச்சு. ஸோ அதுகள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டுக்கு வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி தான் கிச்சனுக்கு வந்திருந்தேன். நான் ஒர்க்லேருந்து வீட்டை வரப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ கிச்சனுக்கு வந்ததுமே லைட் சுவிட்சை ஆன் பண்ணி வச்சுட்டு கரண்ட் வரும் வரைக்கும் வந்து நாங்கள் வெயிட் பண்ண வேணான்னு சொல்லி என்னோடய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்டுமே போட்டு விட்டுட்டாங்க. ஸோ எனக்குமே வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாகவே இருந்துச்சுது. பொதுவாகவே எப்போவுமே எல்லா இடங்களுமே வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஈவன் நைட்டாக இருந்தால் கூட நான் வந்து அந்த லைட்டை போட்டு ஃபுல்லாக ஏழுமான அளவுக்கு வெளிச்சமாக்கி தான் வச்சுக்கொள்ளுவேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபியுமே ஒர்க்லேருந்து வீட்டை வந்ததுக்கப்புறமா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியுமே அவங்க வந்து வெளியில் ஒரு வேலை இருக்குது, ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்ச கையோடய பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சிங்கையுமே கழுவி விட்டுட்டேன். அப்போ தான் நைட்டுக்கு நாங்கள் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வரும்போது கிச்சன் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி எங்களோட கிச்சன் இருக்கும்போது எங்களுக்குமே வந்து ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக எங்களோட வேர்களை வந்து கிச்சனில் செய்து கொள்ளையிலும். ஸோ அதனால் நான் எப்போவுமே இதை வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுக்கொள்ளுவேன். ஆஃபீஸ்லேருந்து வீட்டை வரப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான பசி. ஸோ டின்னர் சாப்பிடும் வரைக்குமெல்லாம் வெயிட் பண்ண இல்லாது அதுக்கடையில் இதை அவசரம் செய்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஹீட்டரில் கொஞ்சமாக தண்ணி போட்டிருந்தேன். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை வந்து கச்சான இருந்துச்சு. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு ஒலிவ் ஆயில், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கால் டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லி அதை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது கூடவே ஒரு ஜிஞ்சர் பிளேண்டியுமே ரெடி பண்ணி குடிச்சிட்டோம்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு வந்துட்டு மின் ஃப்ளேவரோட ஜிஞ்சர் பிளேண்டி குடிக்கிறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும். இதுக்காக வேண்டி வீட்டில் இருந்த புதினால ஒரு கொழுந்து மட்டுமே நான் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். நார்மலாக முதல்ல எல்லாம் வந்து ஜிஞ்சர் மட்டும் சேர்த்து தான் பிளைனி குடிச்சுக்கொள்ளுவேன். பட் இப்போ வந்துட்டு இந்த மின் ஃப்ளேவர் வந்து நல்லாவே பிடிச்சிருக்கிறதால எப்படியுமே பிளைண்டியில் வந்துட்டு மின்ட சேர்த்துக்கொள்ளுவேன். ரொம்பவுமே தலைவலியாக இருக்குதுன்னு சொன்னால் நான் வந்துட்டு லெமன் மின்ட் இது ரெண்டுமே சேர்த்து கூட பிளைண்டி குடிப்பேன். எத்தனை பேருக்கு எந்த மாதிரி பிளைண்டி குடிக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி எழும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளேட்டியை ரெடி பண்ண கையோடையே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சிக்கிற கச்சானையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மீக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே செய்து கொள்ளலாம். இதுக்கிடையில் வெளியில் வந்து நல்ல மழை பெய்துட்டு இருந்துச்சு. மிச்சம் நாளைக்கு அப்புறமா மழை பெய்துட்டு இருக்கிறதால எனக்குமே அதை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வேண்டி விண்டோஸ் எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காந்து பெய்கிற மழையை வந்து ரசிச்சுட்டே இருந்தேன். அகெயின் மறுபடியுமே கிச்சனுக்கு வந்து நான் யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியுமே வாஷ் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்போ நாங்கள் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பிறகு வேலை செய்யும்போது வந்து வேலையுமே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்து வடை செய்கிறதுக்காக வேண்டி ஒரு கப் உளுந்தை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கொள்ள போகிறேன். பெரும்பாலும் நான் வந்துட்டு கருப்பு உளுந்தில் தான் உளுந்து வடை வந்து செய்து கொள்ளுவேன். எப்போயாவது ஒரு தடவை தான் வெள்ளை உளுந்து வந்து யூஸ் பண்ணுவேன். கருப்பு உளுந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை உளுந்தை காட்டிலுமே வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கருப்பு உளுந்தை தோல் நீக்கும் போது தான் எங்களுக்கு வந்து வெள்ளை உளுந்து வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் தோலோடு சேர்த்து சாப்பிடும்போது நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது. பார்க்குறவங்க சில நேரங்களில் யோசிக்கலாம் கருப்பு உளுந்து வச்சு செய்கிற சாப்பாடு வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்குமான்னு சொல்லி. கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணி சாப்பாடு செய்யும்போது அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் அது கூடவே நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். இது வரைக்கும் கருப்பு உளுந்து சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்த நீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே வந்து இது ரொம்ப நல்லாவே பிடிக்கும். உளுந்தை வந்து ஊற வைக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அதில் உள்ள மண் தூசு எல்லாத்தையுமே இல்லாமல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சு கொள்ளலாம்.
உளுந்து வடைக்கு நீங்கள் உளுந்து அரைக்கும் போது மினிமம் ஒரு 2 hours ஆவது சரி ஊற வச்சுக்கொள்ள வேணும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4 hour மாதிரி ஊற வச்சுக்கொள்ள போகிறேன். உளுந்தெல்லாம் ஊற வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாரோட வீட்லையும் மாதிரி எங்களோட வீட்லேயுமே கழுவுன ட்ரெஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சேர் ஒன்று இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு அந்த சேரில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மீக்கிற வேலைகளை வந்து செய்து கொள்ள போகிறேன். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் 2 days ஒரு தடவை தான் தண்ணி விடுவாங்கன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையான்னு சொல்லி. அந்த பீரியடில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பிகாஸ் அவங்க வந்துட்டு எல்லா நாளையிலையுமே 2 days ஒருக்கா தண்ணி விட மாட்டாங்க. சம்மர் பீரியடில் மட்டும்தான் அவங்க 2 days ஒரு தடவை தண்ணி விடுவாங்க. மற்றபடி மற்ற எல்லா நாளையிலையுமே வந்து டெய்லியுமே தண்ணி வரும். ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் மடித்து வைக்கிறப்போ கையோடு எடுத்து கபோர்ட்லேயுமே அடுக்கி விட்டுற வேணும். இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டிலே பண்ணி எடுத்து வைக்க போகிறோம்னு சொன்னால் அது வந்து ஒரு 2-3 days அதே இடத்துலையே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு பிறகு டின்னர் சமைக்கிறதுக்காக வேண்டி கிச்சனுக்கு வந்திருந்தேன். ஆல்ரெடி நான் மதியம் சமைச்சு வச்சுருந்த பருப்பு கறி இறைச்சி கறி வந்து மிச்சம் இருந்துச்சு. ஸோ அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரொட்டி ஒன்று செய்தோம்னு சொன்னால் எங்களோட டின்னர் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். முதல்ல உள்ள காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஹபிக்கு வந்து லஞ்சுக்கும் சரி டின்னருக்கும் சரி கண்டிப்பாக ரைஸ் இருக்க வேணும். பட் இப்போ வந்துட்டு அந்த ஹேபிட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சரி செய்யலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து ரொட்டி தான் செய்ய போகிறேன். ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி 1.5 cup மைதா மாவை ஃபஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ரொட்டிக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய்ப்பு சேர்த்து செய்தோம்னு சொன்னால் அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். அதனால் அதுக்கு சேர்க்கறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். இனி நாங்கள் எடுத்து வச்சிக்கிற மாவு கூட 1/2 teaspoon அளவு சீனி அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய்ப்பு சேர்த்து ரொட்டி செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக சீனியுமே சேர்த்து செய்தோம்னு சொன்னால் அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். இனி இது கூட 1 tablespoon அளவு ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வேறு எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெயை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் துருவி வச்சிக்கிற தேங்காயையும் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய்ப்பு சேர்த்து நீங்கள் ரொட்டி செய்ய போகிறீங்களா இருந்தால் நீங்கள் வளமையாக மாவு பிசைகிறதுக்கு சேர்க்குற தண்ணியை விட கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கொள்ளுங்கள். பிகாஸ் தேங்காய்ப்புலையுமே வந்து கொஞ்சம் தண்ணித்தன்மை வந்து இருக்கும். இனி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி ரொட்டி மாவை நல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு துணியால் கவர் பண்ணி ஒரு 15 minutes வரைக்குமே ஒரு ஓரமாக வச்சிடலாம். 15 minutes ஆன பிறகு மாவை எடுத்து மறுபடியுமே நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் போல் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த 1.5 cup மாவில் 4 ரொட்டி செய்கிறதுக்குரிய மாதிரி மாவை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இனி இந்த மாதிரி மாவு எல்லாத்தையுமே நல்ல போல் ஷேப்பில் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சப்பாத்தி கட்டையில் வந்துட்டு கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரொட்டி வந்து தட்டி கொள்ளலாம். இந்த மாதிரி மாவு தூவி விட்டதுக்கு பிறகு நாங்கள் ரொட்டி தட்டும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் சப்பாத்தி கட்டையில் வந்துட்டு மாவு எதுவுமே ஒட்டாமல் நல்ல பர்ஃபெக்டான ரொட்டி வந்து செய்து கொள்ளையிலும். ரொட்டியை சப்பாத்தி கட்டையில் வச்சு தட்டுறதுக்கு முதல்ல மடித்து விட்டு மறுபடியும் போல் ஷேப் ஆக்கிட்டு இந்த மாதிரி ஆக மெலுசும் இல்லாமல் ஆக தடிப்பமும் இல்லாமல் ரொட்டியை வந்து மீடியம் சைஸில் தட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இதை விட தடிப்பமாகவோ அல்லது மெலுசாவோ வேணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொட்டியை தட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியே மிச்சம் மீக்கிற எல்லா மாவுலேயுமே ரொட்டியை தட்டி எடுத்துட்டு ரொட்டி கல்லில் ஒவ்வொன்றா சேர்த்து சுட்டெடுத்து கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லா ரொட்டியையுமே சுட்டெடுத்த பிறகு ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் யூஸ் பண்ண சப்பாத்தி கட்டை அதுக்கப்புறமா சப்பாத்தி உருட்டுற கட்டை ரெண்டையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேக்கில் போட்டு கவர் பண்ணி வச்சுருவேன். இது மாதிரி பேக்கில் போட்டு கவர் பண்ணி வைக்கும்போது கரப்பாம்பூச்சி பல்லி இது எதுவுமே வந்து சப்பாத்தி கட்டைக்கு மேலால் போகாத மாதிரிக்கு நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எதையுமே வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வர பாத்திரங்களோட சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சிங்கில் தூக்கி போட்டுட்டு கவுண்டர் டப்பை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். அண்ட் இதுகள் எல்லாத்தையுமே முடித்த பிறகு நான் செய்த அடுத்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஒர்க்குக்கு போட்டு போகிறதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே அயன் பண்ணி வைக்க வேணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஹபிட ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக எங்கள் 2 பேரோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மற்ற ஹவுஸ் கிளீனிங்ஸ் வேலைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தொழுதுட்டு கொஞ்ச நேரம் மோத வேணும். நான் வந்துட்டு இந்த வேலைகள் எல்லாமே செய்து முடிக்கிறதுக்கும் என்னோடய ஹாபி வந்து வீட்டுக்கு வரத்துக்குமே ரெண்டும் டைம் சரியாக இருக்கும். ஸோ அதுக்கிடையில் நான் இது எல்லாத்தையுமே செய்து முடிக்க வேணும். நான் குரான் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபியுமே வீட்டை வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வாரத்துக்கிடையில் நான் வந்து டின்னர் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதியம் சமைச்சிருந்த பருப்பு கறி அதுக்கப்புறமா இறைச்சி கறி ரெண்டுமே வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த ரொட்டியை வந்து செய்திருந்தேன். எங்களுக்கு வந்து ரொட்டி சம்பளோடு சாப்பிட்றதும் பிடிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி காம்பினேஷனோட சாப்பிட்றதுமே ரொம்பவுமே பிடிக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷனோட ரொட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி ஏலம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹபி வந்த பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அகெயின் மறுபடியுமே நாங்கள் யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு கூடவே நான் வந்து சிங்கையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே செய்துட்டு நாங்கள் தூங்கும் போது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் தூங்குகிற தூக்கமே வந்து ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது கூடவே நாளைக்கு நாங்கள் எலுமினத்துக்கு அப்புறமா ரொம்பவும் ஹரிபரியாக டென்ஷனாலாம் வேலை செய்யாமல் ரொம்பவும் ரிலாக்ஸாகவே எங்களோட வேலைகளை வந்து செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4 hours வரைக்குமே நான் ஊற விட்டுருந்த உளுந்தெடுத்து தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு அது ஒரு பாக்ஸில் சேர்த்து ஃப்ரீசரில் வச்சு கொள்ள போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும் போது எங்களோட மிக்ஸி ஜார் வந்து ஹீட் ஆகாமல் ரொம்பவும் பர்ஃபெக்டாகவே உளுந்து வடைக்கான மாவு வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியான இந்த உளுந்து வடையோட ரெசிபி வந்து உங்கள் யாருக்காவது சரி தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷால்லா இன்னும் ஒரு வீடியோவில் அதோட ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். எங்களோட இன்னைய நாள் வந்து இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. பட் ஒவ்வொரு நாளுமே எங்களோட ருட்டீன் இதுவாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எதுவுமே இருக்காது. சில நேரங்களில் வேறுபட்டுமே இருக்கும். ஸோ இந்த எல்லா வேலைகளையுமே முடிச்சதுக்கு பிறகு எனக்கு வந்துட்டு ஏதாவது சரி எடிட்டிங் வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை வந்து செய்வேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேருமே தூங்கிடுவோம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவாக நீங்கள் எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட கிச்சன் டூர் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டிருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.